ஃப்ரெண்ட்ஸ், வன்தேரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமையலாம் வாங்க. இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் மேனகா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க துணிக்கடை வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேரளாவில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஃப்ளாட்டு இருக்குதுங்க. ஒரு ரெண்டு வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் வந்து தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாவும் அம்மா அப்பா வீட்டுக்கெலாம் போகலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அப்பா அப்பான்னு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அவங்க வந்து தனியாக செட்டில் ஆகிட்டாங்க, திருமணமாகி செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க சொந்த முயற்சியிலே சின்னதாக ஒரு துணிக்கடை வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. இவங்க கூட வந்து இவங்களுடைய பாட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகேங்க. நல்ல ஒழுக்கமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டு மணமகனாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது அங்கேயே வீட்டோட மாப்பிள்ளையே செட்டிலானும் ஓகே தான், இல்லை எல்லாத்தையும் வித்தெடுத்துட்டு அவரோடய நான் வரதுனாலும் எனக்கு சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா மதுமிதா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேரளாவில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் தமிழ்நாட்டு மணமகனாக வேணும், நல்ல ஒழுக்கமானவராக வேணும், ஓரளவு படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடியவருக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நிரந்தரமான ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. மணமகள் ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு ரெண்டு இடத்துல நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்க ரெண்டு தம்பிங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து படிச்சிட்ருக்குறாங்க தான் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. ஸோ வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமான மணமகனாக வேணும்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குன்னே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.